வெல்கம் பேக் டு அனிதாஸ் எ பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டின்னர் ரெசிபி, ரவா உப்புமா. ரவா உப்புமா என்ன எல்லாருமே பண்ணக்கூடியது தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். ரவா உப்புமாவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வானல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் பாம்பே ரவா வந்து மெஷர்மெண்ட் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1.5 கப் போட போகிறேன். ஸோ இதை முதல்ல வானலில் வெறுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரை பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இதே வானலில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ண போகிறேன். இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. ரவா உப்புமா தேங்காய் எண்ணெயில் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் முதல்ல பேனில் வானலில். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஏற்கனவே சூடான வானதுனால ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாவை சும்மா இப்படி கிள்ளி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் உளுந்து ஆட் பண்ணிடுறேன். கூடவே நம்ம கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் ரெட் சில்லி. இது வந்து உப்புமாவுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், அவ்வளோதான். அதனால் நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக உப்புமாவுக்கு வந்து நான் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் மெயின் காரம். இது சும்மா அந்த வாசனை, ஒரு உப்புமாவுக்கு வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ நான் ஒரு 5 to 6 முந்திரி பருப்பு, ஹோல் முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்புமாக்கு. இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். கூடவே இஞ்சி வச்சுருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1/2 துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட பச்சை மிளகா. இதெல்லாம் முதல்ல நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிடலாம். உப்புமாக்கு தேவையான வாட்டர் நான் இந்த கப்புக்கு 1.5 எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி அளவில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா 3 கப் வந்து நான் விடுறேன் வாட்டர். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா தலத்தலன்னு கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க ரவாவை மீடியம், அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிடலாம். அப்போ கட்டி கட்டாது. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வந்து தலத்தலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டிட்டு ஆட் பண்ணிடுவோம் ஃபுல்லாக. அப்போ கட்டி கட்டாது, நல்லா தெளிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பார்த்து பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட உப்புமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், வெந்துருச்சு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், உப்புமா வந்து சுத்தமாக ஒட்டலை வானலை. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒட்டாமல் அழகாக சுருண்டு வரணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ நமக்கு உப்புமா வெந்துடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு கொஞ்சம், ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கீ வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் கீயை நம்ம உப்புமாவில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ் லிட் போட்டு வச்சிடலாம். அப்படியே அந்த கீயோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகி உங்களுக்கு உப்புமாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். வித்தின் 10 மினிட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ஒர்க்கிங்காக இருந்தீங்க அப்படின்னா போயிட்டு வந்து நைட் உடனே பண்ணக்கூடிய ஒரு டிஃபன்னா உப்புமான்னு சொல்லலாம். அதுலேயும் ரவா உப்புமா எஸ்பெஷலி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். வித்தின் 10 மினிட்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம் உப்புமாவை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னா அப்படி ஒரு க்ளோஸ் லிட் போட்டு மூடி வச்சிடுறேன்.
ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன், நான் இன்னும் ஆஃப் பண்ணலை. அதுக்குள்ள நம்ம சட்னி பார்த்துடலாம். இது வந்து சிம்பிளான தேங்காய் சட்னி, ஹோட்டல் ஸ்டைல் சட்னின்னு சொல்லலாம். ஒன்லி தேங்காய் மட்டும் வச்சு பண்ணுறது, பொட்டுக்கடலை இல்லாமல். ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இது வந்து அந்த சட்னிக்கு வந்து ஒரு டெலிஷியஸ் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒரு 3 சின்ன வெங்காயம் அப்படியே போட்டிருக்கேன் தோல் எடுத்துட்டு. ஒரே ஒரு துண்டு புளி வச்சுருக்கேன், ஒரு சின்ன பிஞ்ச் தான் புளி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை கிரைண்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட சிம்பிள் தேங்காய் சட்னி ரெடி. கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது நம்மளோட ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்ல நெய் வாசனையோட தேங்காய் எண்ணெயோட வாசனையும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட அரோமாவே ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக உப்புமா பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி எங்களோட டின்னர் வந்து உப்புமா வித் தேங்காய் சட்னி தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.